இப்போது உங்களுக்கு சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா இதை அப்படியே நேராக ஓப்பன் பண்ணிக்கணும். இதை வந்து நான் பற்ற வச்சுருக்கேன், இதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இது உள்ள ஒரு கோர் உள்ள ஒரு கோரு, ஸோ அடுத்தது இங்கே ஒரு கோர் இருக்கும். ஸோ அதாவது இங்கே ஒரு கோரு, இங்கே ஒரு கோர் இருக்குது, இந்த ரெண்டு கோர் இருக்குது. இந்த நடுப்புற நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ இதில் இது இந்த பைப்பு வந்து நேராக வந்து இங்கே நிற்கும். ஸோ இங்கே இருக்கிற கோர் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த இந்த எஜ்ஜில் இங்கே ஒரு கோர் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த எஜ்ஜில் இங்கே ஒரு கோர் இருக்கும். அப்போ மீதி இருக்கிற அந்த கோரெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக வரும். அதாவது நம்ம 50 காசு மாதிரி இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக. அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு பக்கம் அப்படி விரிக்கணும். விரித்து அந்த கோரை தட்டி எடுத்துடணும். இங்கே ஒரு கோர் மட்டும் இருக்கணும். இந்த ஒரு கோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஹோல்ஸு. இதுதான் RX100 உடைய கோர். RX100 உடைய கோரு இதுதான் ஒரு முக்கிய தகவல். இது 135லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கும். ஃபுல்லாக ரவுண்டை வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கோர் வந்து இப்படி தான் வரணும். இதுதான் RX100 கோரு, மேட் இன் ஜப்பான்து. ஸோ அந்த வண்டியில் வந்த வரக்கூடிய கோர் தான் இது. ஸோ இதை வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நேராக போயிருக்கோம் உள்ளே அந்த ஹெட்ஜில் அந்த கேப்பு டம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல டம்மி பண்ணியிருப்பாங்க. எங்கே டம்மி பண்ணியிருக்காங்கன்னா இங்கே அந்த கேப்பை வந்து டம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலேருந்து வரக்கூடிய காற்று அந்த பைப்பு, இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டைரெக்டாக நேராக வந்துடும். வந்த உடனே இங்கே ஒரு ரவுண்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரவுண்டு இருக்குது, டைரெக்டாக இருக்குது. அப்போது இது வந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ தொழில் இருந்தது. நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கஸ்டமருக்கு வச்சுருக்கேன். இதில் வந்து ஹைவேஸில் போனோன்னா நல்லா பிக்கப்பு, ஸோ சவுண்டு பீட்டு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த RX100 கோருடைய ஒரு வித்தியாசம். இந்த மாதிரி அழகாக பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஸோ இந்த வெல்டிங் நைஸாக பற்ற வைக்கணும். நீங்கள் வேறு எந்த கோராத ஆர்டர் பண்ணிங்கன்னா வண்டி நல்லா இருக்காது. இது ஒரு முக்கிய தகவல். அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வரலாம் பைப் மாதிரி பற்ற வச்சிடுறாங்க. இது ஃபுல்லாக பைப் மாதிரி பற்ற வச்சுருவாங்க. ஃபுல்லாக இதை உள்ளகிற கோரை எடுத்துகிட்டு த்ரூவாக பைப்பு, எந்த விதமான ஹோல்ஸும் இருக்காது, எந்த விதமான ஹோல்ஸும் இருக்காது. ஸோ இதில் மட்டும் ஒரு 4-5 ஹோல்ஸ் பெருசாக போட்டுருவாங்க. பைப்பை பற்ற வச்சு டைரெக்டாக கொடுத்துருவாங்க. அப்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரியும். சவுண்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அப்படியே பொரியிற மாதிரி வரும். டப் 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 டப்புன்னு பயங்கரமாக அந்த சவுண்டு வரும். ஸோ அது ஒரு முக்கிய தகவல். அதுக்கப்புறம் இது வந்து ஒரிஜினாலிட்டி. இதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் கோர் திருப்பி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரிஜினாலிட்டியுடைய கோர் இதே மாதிரி வச்சு பற்ற வச்சுட்டு இங்கே வந்து ஓப்பனில் விட்டுடணும். ஓப்பனில் விட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக்கு, கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே ஒரு ஹோல்ஸு, இங்கே ஒரு ஹோல்ஸு, ஆப்போசிட் ஹோல்ஸை போட்டு கோர் போட்டு வண்டி ஓட்டிங்கன்னா அது ஒரு சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். இதுதான் ஒரு முக்கிய தகவல். அதே மாதிரி இதை வந்து இந்த எஜாக்ஸில் இது வந்து இந்த இடத்துல இருக்காது. ஸோ இதை எத்தனை வந்துனா இங்கே பற்ற வச்சுருவாங்க. இங்கே பற்ற வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பைப்பு துண்டு, ஒரு பைப்பு துண்டு, அதை மாதிரி போட்டு ஓட்டினீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு மாடல். இதுதான் நம்ம வந்து ஸ்டாண்டர்டு. ஸோ இதுதான் மைலேஜும் நல்லா கிடைக்கும். ஒரு முக்கிய ஒரு விஷயம். ஸோ RX100 கோரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு முக்கிய தகவல். நன்றி. RX100 எமவா RX100. இந்த கார் போட்டு வீடியோ ஏற்கனவே இருக்குது. ஸோ நிறைய நான் கொடுத்துருக்கேன் RX100 கார் போட்டு எப்படி கிளீன் பண்ணி மாற்றணும் அப்படின்றது. இது ஒரு முக்கிய தகவல். ஸோ நன்றி.